TRIPR, the power of fashion, presents Christmas, New Year and Pongal sale. Buy one, get one, buy one, get two. Offers on men's and kids collection. Shop now at exclusive outlets, Chennai and Coimbatore. சினிவுலகம் ஸ்வீட்ஸ்க்கு இனிய வணக்கம். எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாஸ்டர் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்திருக்கிற மாஸ்டர் படத்துக்கு தமிழகம் மட்டும் இல்லாம உலக அளவுல ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்துல இருந்து ஒரு சில காட்சிகள் இப்போ இணையதளங்கள்ல வெளியாகிட்டு இருக்கு. இது குறித்து டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் பேசும்போது, தயவு செஞ்சு அந்த கிளிப்ஸை யாருமே வந்து என்கரேஜ் பண்ணி ஷேர் பண்ணாதீங்க. இந்த படம் எங்களோட 1.5 வருஷத்தை உழைப்பு. இந்த படத்தை நீங்க எல்லாருமே தியேட்டர்ல பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படணும் அப்படிங்கறதுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு கிளிப்ஸ் லீக்ட் ஆச்சுன்னா அதை வந்து என்கரேஜ் பண்ணி ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் சாந்தனு என்ன சொல்லிருக்காருன்னா, ஒவ்வொரு ரசிகருக்குமே நன்றி. நாளையில இருந்து மாஸ்டர் படம் உங்களோடதாக போது. நாளையில இருந்து தியேட்டர்ல நாங்க தெரிக்க விட போறோம். இது ஒரு மாஸ்டர் பொங்கலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம அர்ச்சனா கல்பாத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு மூவியை தயாரிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, இது ஒரு டீம் எஃபர்ட். இதுல பாத்தீங்கன்னா 100 கணக்கான டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்டும் இருக்காங்க. சோ இந்த படத்துல இருந்து லீக்டா ஏதாவது ஒரு சீன்ஸ் வெளில வந்தாலும் அதை ஷேர் பண்ணி என்கரேஜ் பண்ணாதீங்க. நாம மாஸ்டர் படத்தோட டீமுக்கு கொடுக்கற ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்டே இதுவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மாஸ்டர் திரையரங்கத்துல வெளியாகிறதுக்கு ஒரு தகுதியான படம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. டிரெக்டர் விக்னேஷிவன் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த தீம் நம்மளோட அன்பை பெறுறதுக்கு தகுதியானது. அவங்களோட கனவுகளும் அவங்களோட ஆசைகளும் அவங்களோட நம்பிக்கைகளும் அவங்களோட கோவிலான தியேட்டர்கள் நாளைக்கு வெளியாக போகுது. நாம அத வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். வர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு சொல்லாம சொல்லிருக்காரு. சோ ஃபைனலி சினிமா நம்ம கையில நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காரு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டே ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, இது 100 மக்களோட கடின உழைப்பு. Please don't encourage piracy அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம டோன்ட் வெரி லோகேஷ் பிரதர் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. மாஸ்டர் நாளைக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா நம்ம கையில இருக்க போகுது அப்படின்னு சொல்லிருக்காரு நடிகர் விக்ரம் பிரபு. நாம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாஸ்டர் படம் நாளைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஆக்டர் விஜய் அவர்களுக்கு இது ஒரு ஸ்வீட்டஸ்ட் விக்டரியா இருக்க போகுது அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, தயவு செஞ்சு இந்த படத்துல இருந்து ஏதாவது கிளிப்ஸ் வந்ததுன்னா அதை ஷேர் பண்ணாதீங்க, இது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிருக்காரு. 100 பேரோட கனவுக்கும் அவங்களோட உழைப்புக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினா நடிச்ச மாளவிகா என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு 3 மணி நேர படம் எடுக்கிறதுக்கு ஒரு சில மாசங்கள் ஆகலாம், ஏன் ஒரு சில வருஷங்கள் கூட ஆகலாம். ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் த ஹார்ட் ஒர்க் அண்ட் த எஃபர்ட் தட் கோஸ் இன் டு மேக்கிங் அ ஃபிலிம் அண்ட் கைண்ட்லி டோன்ட் ஷேர் எனி லீக்ட் கிளிப்ஸ் ஃப்ரம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இட்ஸ் கமிங் டு தியேட்டர்ஸ் நியர் யூ இன் எக்ஸாக்ட்லி 1 டேல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த படத்துக்கு ஹிட்டான மியூசிக் சாங்ஸை கம்போஸ் பண்ண அனிருத் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, இது 1000 பேரோட கடின உழைப்பு. இந்த படத்துல இருந்து ஏதாவது லீக்ட் ஆன கிளிப்ஸ் வந்ததுன்னா இமீடியட்டா ஒரு மெயில் ஐடிக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மெயில் ஐடிய அவரோட ட்விட்டர் பேஜ்லயும் ஷேர் பண்ணிருக்காரு. எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாஸ்டர் படம் நாளைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. சோ அதிரடியா சரவடியா பயங்கரமான ஒரு கொண்டாட்டத்தோட கொண்டாடுறதுக்காக தளபதி அவர்களோட ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நாமளும் இந்த படத்துல இருந்து ஏதாவது லீக்ட் ஆன கிளிப்ஸ் வெளியில வந்தா தயவு செஞ்சு ஷேர் பண்ண வேணாம், ஏன்னா இது அவங்களோட கடின உழைப்பு. We respect master team. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல சினி தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சினி உலகமா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஜி சார் என்ன சொன்னானா, தீனா ஒருத்தவன் டைரக்டர் ஆகணும்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிருக்கோம், யார்ட்டையா ஒர்க் பண்ணிருக்கோம், இல்லைனா ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்துட்டு படம் பண்ண வருவாங்க. இவன் யாரா அவன் பேங்க்லேருந்து திடீர்னு ஒருத்தன் மாநகரம் படம் பண்ணுறான், அப்புறம் கைதி படம் பண்ணுறான், இப்போ மாஸ்டர் பண்ணுறான், யாரா அவன் அப்படின்னு ஸ்கிரிப்ட் கொடுக்க மாட்டான்டா, எனக்கு கடுப்பாகுதுடா, என்னடா பண்ணுறது இவனை.